நம்ம சார் பர்த்டேக்கு ஒரு அற்புதமான பரிசை கொடுக்கலாம். Many more happy returns of the day, sir. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஆஹா, ஐகோ டீச்சர், எனக்காகவே பிரசன்டேஷன் கொடுக்கறீங்களா? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு பிரசன்டேஷன். சரிங்க, பாருங்க சார், என்னாச்சு? என்னாச்சுப்பா, இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க சார்? நீங்க சொன்ன மாதிரியே கிளாஸ் ரூம்ல கிளீன் பண்ணியாச்சு. லேபும் கிளீன் பண்ணிட்டோம் சார். அப்படியா? சரி, நீங்க கிளம்புங்கப்பா, நாளைக்கு வாங்க. தேங்க்யூ சார். அற்புதமான கனவு, பசங்க கெடுத்துட்டானுங்களே. நாளைக்கும் இதே மாதிரி ஐகோ மேடம் வந்து பிரசன்டேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். கொடுப்பாங்களா? ஓ, அப்படின்னா சாரோட சந்தோஷத்துக்கு அதுதான் காரணம்னு சொல்லு. ஆமா, எங்க தாத்தா கூட அவர் பர்த்டே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அப்ப நாளைக்கு சாரோட பர்த்டே. நாளைக்கு சாரோட பர்த்டேக்கு என்ன பிரசன்ட் பண்ணலாம் ஹட்டூரி? எத வேணா கொடு, ஆனா அவருடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொடு. அப்பதான் அந்த பரிசுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரினா? அத நீதான் கண்டுபிடிக்கணும். கெஞ்சோட சார்க்கு என்ன கிஃப்ட் பண்ணிக்கணும் தெரிஞ்சு நாளைக்கு நாம அதை கிஃப்ட் பண்ணா சரியா? அப்போ சார் மனசுக்கு பிடிச்ச கிஃப்ட் எதுன்னு கண்டுபிடிக்க போறீங்களா? ஏய் கியோ, அதுக்கு முன்னாடி நீ போய் கண்டுபிடிச்சிட்டு வா, சீக்கிரம் போ. ஓகே பாஸ், வர பாஸ். கபடி 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 கபடி. சார் பகலே கனவு கண்டாரு, போய் பார்க்கலாம். ஐகோ டீச்சர், நீங்க என் பர்த்டேக்கு வந்து எனக்கு பிடிச்ச அந்த மூணு வார்த்தையை சொன்னா சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குமே. என்ன சார் சூப் சூப்னு பொலம்பறாரு? அட, ஒண்ணும் இல்ல, புது விதமான ஃபிஷ் பேரா இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் ஐகோ, நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உங்க ஐஸ் தான். ஐஸ் ஐஸ். சாருக்கு ஐஸ் தான் பிடிக்க போல இருக்கே, ஒரு பலத்தை பேசுப்பா. இது வேலைக்காகுமா? நீங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருந்து நான் செய்யறத மட்டும் பாருங்க. ஒரு சூப்பர் ஃபிஷ் மாட்டி இருக்கு நினைக்கிறேன். டிங் 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 டேய் சின்ன பசங்க, அது என்னோட மீனை விடுங்கடா. அது நான் பிடிச்ச ஃபிஷ், நீங்க ஏன் எடுக்கறீங்க? மீனை ஊடுட்டு திரும்பி போங்கடா. டேய், நான் கஷ்டப்பட்டு பிடிச்சது கொடுக்க மாட்டேன். திரும்ப திரும்ப பேசுற நீ. டிங் டிங், என்னோட நெஞ்சா ரோப்ல தான் ஃபிஷ் மாட்டிச்சு. அதுல என்னோட ரோப் இருக்கு. இந்த முடிச்சாவோ தான் தெரிஞ்சிட போது. டிங் 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 என்ன இவ்ளோ கஷ்டப்பட்டோம், நமக்கு ஃபிஷ் கிடைக்காம போயிடுச்சு, இப்ப என்ன பண்றது? டிங் 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 கெனிச்சி, உனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்ல கிராப் ஸ்ட்ரீமர் ஏதாவது இருக்கா? ஆ, இருக்கு. டிங் டிங், இந்த வருஷமும் பர்த்டேய தனியா கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சேன். யாராவது வந்தா நல்லா இருக்கும். ஆஹா, இப்ப மட்டும் ஐகோ டீச்சர் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க ஊட்ட நான் ஊட்ட சொன்ன வந்துட்டாங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார், உள்ள வரலாமா? வா வா, வந்துட்டேல. அப்புறம் என்ன? நான் எதிர்பார்த்த யாருமே காணும். இவன் எல்லாம் யாரு கூப்பிட்டாங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் பிறந்த நாள் பரிசா கொண்டு வந்திருக்கேன் சார். ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்கும் யார் சொன்னது? நான் என்ன குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு? அப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதா? சார் இருக்கீங்களா? கெனிச்சி சார், உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் வெளியே வாங்க. என்னது சர்ப்ரைஸா? என்னது அது? சார், உங்க ஃபேவரட் ஃபிஷ் பாருங்க. அப்போ சாரோட சந்தோஷம் ஐகோ டீச்சர் தானா? அது பாத்து ரொம்ப குதிக்காதீங்க, அப்புறம் மூணு பேரும் வெளில போய் விழுந்துருவோம், அப்புறம் மானம் போயிடும். சார் அங்க பாருங்க சார், அது உங்ககிட்டதான் வருது.
எல்லாரும் மீனுக்குள்ள போந்துருச்சு. எல்லாரும் அவங்க பொசிஷன்ல இருங்க. இந்த ஃபிஷ்ஷை சூப்பரா குதிக்குது. நான் வேணா இந்த ஃபிஷ்ஷை உங்களுக்கு பிடிச்சு கொடுக்கவா? என்ன சொல்ற? இந்த ஃபிஷ்ஷை இன்னைக்கு நான் அடக்குறேன். இத மட்டும் அடக்கலனா நான் டீச்சரே இல்ல. பரவாயில்லையே சாருக்கு இந்த ஃபிஷ் விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீனே நெல்லு நெல்லு டிங் 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 இத நான் இப்ப விட போறேன். ஐகுட்டி சார், உங்களுக்காக தான் சார் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாரு. நீங்க வரலன்னு சொன்னதா அவரு கோச்சுக்கிட்டாரு. ஓ மை காட், அங்க பாரு. ஐகோ டீச்சர் கூட வந்துட்டாங்களா? என்னது? ஹலோ சார். ஐகோ டீச்சர் நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? ஆமா டீச்சர் நில்லுங்க. ஐகோ டீச்சர் எங்க போறீங்க? நில்லுங்க. என்ன பாசத்துக்கு வெளியே வந்தது? ஐகோ டீச்சர், நான் உங்களை தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க வந்த நேரத்துல இப்படி பபிஷமா நின்னுட்டனே. டிங் டிங், அப்பனா ஐகோ டீச்சர் தான் சார் எதிர்பார்த்த பரிசா? அது தெரியாம நம்ம இவ்ளோ எல்லாம் பெருசா கஷ்டப்பட்டுட்டோமே. டிங் டிங், கைண்ட்னஸ் டெஸ்ட், இது ஒரு சக்சஸ். டிங் டிங் என்ன தலைகீழா இருக்கு? டிங் 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 டிங், நேத்த விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா நடந்திருக்கேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா நடந்துருவேன். டிங் டிங், அட கிணச்சி ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டோமா? சரி உள்ள போய் கிணச்சி என்ன பண்றான்னு பாப்போம். டிங் 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 டிங். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அவங்களுக்கு கைய கொடுத்து தூக்கணும், உங்க சீட்ட கொடுக்கணும், அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கணும், அதையும் கனிவா செய்யணும். உங்களை விட வீக்கா இருக்கிறவங்க கிட்ட நீங்க ரொம்ப அன்பா நடந்துக்கணும். அந்த ஃபீலிங்ஸ் எப்போ உங்க மனசுல இருக்கணும், புரிஞ்சதா? எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல இருந்து ஜிம்னாஸ்டிக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கைண்ட்னஸ் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் கவர்னிங்னு சொல்றேன். ஆஹா சார், பசங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நல்ல விஷயங்களை எவ்வளவு அழகா கத்து கொடுத்துட்டு இருக்காரு. என்ன இது, பெல் அடிச்சு இவ்வளவு நேரம் ஆகியும் கெனச்சி இன்னும் வெளியில வரலையே. டிங் டிங், என்ன இது சார், அங்க நின்னு ரொம்ப ஆழமா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப பசங்க விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க, ஆனா நாளைக்கு அவங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆகி நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வாழ்க்கை. பசங்க எதிர்காலத்தை நினைச்சாதான் பயமா இருக்கு. இவங்க எல்லாம் வளர்ந்து என்ன ஆக போறாங்கன்னே தெரியலையே. சார் ரொம்ப எமோஷனலா இருக்காரே. குட் ஈவினிங் சார். உங்களுக்கு நல்லபடியா நடக்கணுமே. அடுத்தது ஓஹோ, அன்புக்கு டெஸ்ட் நடக்குதா? இந்த டெஸ்ட்ல நீங்க 100க்கு 100 போட்டே ஆகணும் பாஸ். பாப்பா கெனிச்சி அடுத்த லிஸ்ட்ல இருக்குறது கெனிச்சி தான், சந்தேகமே இல்ல. டிங் டிங், பாப்பா கெனிச்சி. உங்களுக்கு ஏதாவது
ஹெல்ப் வேணுமா? தம்பி நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலப்பா, எனக்கு பசிக்குது, மயக்க மயக்கமா வருது. அவ்வளவுதானே, அதுக்கே கவலைப்படுறீங்க? கிடைச்சு கையில இருக்கிறத கொடுத்து 100 மார்க் வாங்க போறா. இதோ இங்கதான் பேக்கரி இருக்கு, என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. தம்பி நான் என் பர்ச தொலைச்சிட்டேன்ப்பா, அதனால நான் காசு கொடுத்து வாங்க முடியாது. கையில இருக்கிறத கொடுத்தா நல்லா இருக்கும். கொடுப்பியா? என்ன இந்த பிரெட்ட பாக்குறீங்க? என்னால இதை தர முடியாது. நீங்க வேணா பேக்கரியில போய் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. கெனிச்சி உனக்கு ஜீரோ தான்டா போடணும். கொஞ்சம் குத்துந்தான் நல்லா இருக்கும். டிங் டிங், அது அவனுடைய விருப்பம், நாம எப்படி முடிவு பண்ண முடியும்? ஆமா, பிரெட்ல ஒரு பீஸ் குறைஞ்சாலும் அப்புறம் அம்மா கெனிச்சி தானே கேப்பாங்க. என்னாச்சு? நான் வந்துட்டே இருக்கேன். இருங்க, என்னாச்சு உங்களுக்கு சொல்லுங்க. இருங்க இருங்க, நான் வந்துட்டேன்ல, நான் தொலைச்சு விடுறேன். இருங்க, அடி ஏதாவது பட்டுருச்சா பாத்து வரலாம்ல பாட்டி. என்ன பாட்டி, நீங்க கூட துணைக்கு யாராவது வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? தெரியல. தப்பா நினைச்சுக்காத ஹட்டோரி, கெனிச்சுக்கு இனிமே நான் வாய்ப்பு கொடுக்க போறது இல்ல. அவனுக்கு இனிமே மார்க் கிடையாது. அவனுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இல்ல. அப்படி சொல்லாதீங்க சார், அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி, நீ இவ்வளவு கேக்குறதுனால ஒத்துக்கறேன். Thank you very much sir. டிங் டிங். கெஞ்சி கெஞ்சி, அங்க அங்க ஒரு சார் மாதிரி ஒட்டி விழுந்து கத்துறாரு. அவருக்கு பலமா அடி வர பட்டிருக்கு. அடிபட்டுருச்சு. என்ன சார் ஆச்சு? போகும்போது ஒரு கட்டி தான் இருந்துச்சு, இப்ப ரெண்டு கட்டி இருக்கு. அது அப்படிதான் பாட்டில் இல்லையா? பாட்டில் மாறிடுச்சு. கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போறேன். வாங்க. என்னது தூக்கிட்டு போறியா? வேணாம் பா, வேணாம் பா, குழந்தை மாதிரி பயப்படுறீங்க. வர வர, நான் தூக்கிட்டு போறேன். சீக்கிரமா உங்களுக்கு மருந்து போடணும் சார். சார் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, பத்திரமா நான் கூட்டிட்டு போறேன். சரிப்பா. டிங் டிங். மறுபடியும் கெனிச்சு சொதுப்பிட்டான். இது வெட்டினரி ஹாஸ்பிடல். ஆ
உங்க ஹார்ட் பீட்ட பார்த்தா மனுஷங்க ஹார்ட் பீட் மாதிரியே இருக்கு. இத கண்டுபிடிக்க இவ்வளவு நேரம் மச்சான், இனிமே நான் பொழச்ச மாதிரிதான். டிங் டிங் கெஞ்சி ரெண்டா சான்சம் வேஸ்ட் பண்ணா. இதெல்லாம் கெனிச்சி வாழ்க்கையில ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். வளர வளர இன்னும் நிறைய கத்துப்பா, நிறைய பேருக்கு உதவி செய்வா. டிங் 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 எனக்கு தாலி புடிச்சிருச்சுன்னா